அது ஜெயலலிதா இறந்த நேரம். அதிமுக சார்பில் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறமா சில நாட்கள்லயே ராஜினாமா செஞ்சதும், அதுக்கப்புறம் சசிகலா சிறைக்கு போனதும், அதிமுக ரெண்டா உடஞ்சதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கா? ஆமா, அவர்தான் இப்போதைய அமைச்சர் துரைமுருகன். ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் முதல்வரா பதவி ஏற்றதும் சட்டமன்றத்துல பேசின துரைமுருகன், ஓ பன்னீர்செல்வம் முதல்வரா 5 ஆண்டுகளை நிறைவு செய்யணும், அவருக்கு திமுக துணை நிற்கும் அப்படின்னு சொன்னாரு. துரைமுருகனோட இந்த பேச்சு அதிமுக வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டுற முயற்சிகள் இங்க இருந்துதான் ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சதும் திரும்பவும் இணைஞ்சதும் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு தான். ஒரே ஒரு பேச்சின் மூலமா அதிமுகவை சலசலப்புக்கு உள்ளாக்குன துரைமுருகனோட வரலாறு இது மட்டும் இல்ல. கல்லூரி மாணவனா இருக்கும் போதே எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையா வளர்ந்த துரைமுருகன் பின்னால தன்னோட வெடிக்கும் பேச்சால எம்ஜிஆரையே திக்குமுக்காட செஞ்சவரு. பேச்சால மட்டும் இல்ல, தன்னோட உடல் மொழியாலேயே எதிர்கட்சியினர ஆட்டங்கான வைக்கிறதுல துரைமுருகனுக்கு நிகர் வேற எவரும் இருக்க முடியாது. ஜெயலலிதா அமைச்சரவையில நிதியமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஒருமுறை சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருந்தப்ப துரைமுருகன் தன்னோட பாடி லாங்குவேஜால கிண்டல் செய்யறாரு அப்படின்னு பன்னீர்செல்வம் பேசிட்டு இருந்த பேச்ச நிறுத்திட்டு இவரை பத்தி பேசுற அளவுக்கு எதிரிகளை நொறுக்குறதுல வல்லவர் தான் துரைமுருகன். 1938 ஜூலை 1 வேலூர் மாவட்டத்துல இருக்கிற காங்குப்பத்தை சேர்ந்த துரைசாமி தவசியம்மாள் தம்பதிக்கு மகனா பிறந்தாரு முருகன். துரைமுருகனோட உண்மையான பெயர் முருகன் தான். பள்ளி பருவத்திலேயே ரொம்ப நல்லா பேசுற ஆற்றல் கொண்ட இவரு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில படிக்கும் போது எம்ஜிஆர் பங்கேற்ற விழா ஒண்ணுல வரவேற்புரைய குடுக்கறதுக்காக கூப்பிட்டிருந்தாங்க. துரைமுருகன் மைக்க பிடிச்சதுல இருந்து மேடைய விட்டு இறங்குற வரைக்கும் துரைமுருகனை விட்டு எம்ஜிஆரோட பார்வை எங்கேயுமே போகல. அந்த அளவுக்கு தன்னோட வார்த்தையால எம்ஜிஆரை கட்டி போட்டாரு துரைமுருகன். பேசி முடிச்சதும் பாராட்டியதோட மட்டும் இல்லாம துரைமுருகனோட கல்வி கட்டணம் முழுசையும் தானே ஏற்கறதாவும் எம்ஜிஆர் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட வளர்ப்பு மகனாவே ஆனாரு துரைமுருகன். அப்போ துரைமுருகன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில இளங்கலை பட்ட படிப்பை படிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா முதுகலை சட்டம்னு துரைமுருகனோட அனைத்து கல்வி செலவுகளையும் எம்ஜிஆர் தான் ஏற்றிருந்தாரு. கலைஞர் கருணாநிதி கிட்ட துரைமுருகனை அறிமுகப்படுத்தி வச்சதும் எம்ஜிஆர் தான். துரைமுருகனோட பேச்சால ஈர்க்கப்பட்ட கருணாநிதி அப்போ திரைப்பட இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த கிருஷ்ணன் பஞ்சு கிட்ட இவரை அறிமுகப்படுத்தி சினிமாவில நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ துரைமுருகனோட பாதைய மாத்தின எம்ஜிஆர் உனக்கு சினிமா வேணா அப்படின்னு சொல்லி அவரோட பாதைய அரசியல் பக்கம் திருப்பி விட்டாரு. மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட துரைமுருகன் 1954 திமுகவோட உறுப்பினராக ஆனாரு. அரசியல்ல அண்ணாவோட தம்பிகள்ல ஒருத்தராவும் கலைஞர் கருணாநிதி தளபதிகள்ல ஒருத்தராகவும் தன்னை வளர்த்துக்கிட்டாரு. கட்சியோட முகமா வளர்ந்து கொண்டிருந்த துரைமுருகனுக்கு முதன்முறையா 1971 சட்டமன்ற தேர்தல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த தேர்தல்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி முதன்முறையா சட்டமன்றத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாரு துரைமுருகன். அப்போ எம்ஜிஆர் திமுக சார்பில பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில இருந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. அடுத்து நடந்த 1977 சட்டப்பேரவை தேர்தல்ல ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிட்டாரு துரைமுருகன். இந்த தேர்தல் துரைமுருகனுக்கு ரொம்பவே முக்கியமான தேர்தலா அமைஞ்சது. கல்லூரி பருவத்தில இருந்தே தன்னை தூக்கி வளர்த்த எம்ஜிஆர் திமுகவில இருந்து பிரிஞ்சு போய் தனி கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திச்சாரு. திமுகவோட செல்வாக்கு பெருமளவுல சரிஞ்சிருந்துச்சு. 1977 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட தோல்வி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. அந்த சூழல்லையும் தேர்தலை சந்திச்சது திமுக. ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிட்ட துரைமுருகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளரை 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. அது 1975 அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியா அறிவிச்சு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருந்த நேரம். பெரும்பாலான திமுகவினர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. துரைமுருகனும் வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு. சிறையில கொடுமைகளை தாங்க முடியாம பெரும்பாலானோர் தங்களுக்கும் திமுகவுக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு விடுதலை அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல துரைமுருகனோட தந்தை எந்த சூழல்லையும் திமுக விட்டு வெளியே போக கூடாது, உனக்குன்னு அடையாளத்தை கொடுத்த கட்சியில தான் உன் மரணமும் இருக்கணும், வாழ்வோ சாவோ அது திமுகவுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எமர்ஜென்சிக்கு அப்புறமா 1977 வருஷம் தேர்தல் நடந்துச்சு. 1971 பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிச்ச திமுக 1977 எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்துச்சு. அப்போ இருந்த திமுக வேட்பாளர்கள் 48 பேர்ல துரைமுருகனும் ஒருத்தர். திமுக ஆளும் கட்சியா இருக்கும் போதை விட எதிர்க்கட்சியா இருக்கும் போதுதான் அதிக வீரியத்தோட செயல்படும்னு தேசிய அரசியல் பார்வையாளர்கள் பாராட்டுறதுக்கு துரைமுருகன் ஒரு முக்கியமான காரணம். எதிர்க்கட்சி வரிசையில திமுக இருந்தப்ப சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல கேள்விகளால எதிர்க்கட்சியை துளச்செடுத்து எதிர்க்கட்சியை திக்குமுக்காட செஞ்சிடுவாரு. ஒரு கட்டத்துல துரைமுருகனோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காகவே தனியா நேரத்தை செலவிட வேண்டிய சூழலுக்கு ஆளும் கட்சி தள்ளப்பட்டுடும். எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையா வளர்ந்தாலும் எம்ஜிஆர் திமுகவுல இருந்து பிரிஞ்சு போனப்ப எம்ஜிஆரோட போக மறுத்த துரைமுருகன் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அழைச்சும் அதை மறுத்துட்டாரு. அதிமுகவுக்கு வந்துடு, எந்த துறை வேணுமோ அதையே எடுத்துக்கோ அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டப்ப கூட புன்னகையோட மறுத்துட்டாரு துரைமுருகன். 1980களில் திமுக எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்திருந்துச்சு. அப்போ திமுக சார்பா கா சுப்பு, துரைமுருகன், ரகுமான்கான் ஆகிய மூன்று உறுப்பினர்களும் ஒவ்வொரு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் அப்பவும் வெடிச்சு எழுந்தாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்ல அதிமுக அரசோட ஊழல்கள் குறித்தும் பட்ஜெட் குறித்தும் தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்காக இடி மின்னல் மழைன்ற தலைப்புல மாநிலம் முழுவதும் சிறப்பு கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த கூட்டங்கள்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு துரைமுருகன். திமுகவை உருவாக்குன அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட தலைவர்களோட நெருங்கி பழகினதுனால மக்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற கலை துரைமுருகனுக்கு இயல்பாவே இருந்துச்சு. ஒரு நிமிஷ பேச்சுல கூட்டத்தினரை கண்ணீர் விட வைக்கவும் வெடிச்சு சிரிக்க வைக்கவும் பழக்கப்பட்டிருந்தாரு துரைமுருகன். ஒரு முறை துரைமுருகனை அழைத்த அண்ணா, என்னையா கூட்டத்துல பேசுறப்ப வந்திருக்கவங்கள அழ வைக்கிறியாமே அப்படின்னு கேக்குற அளவுக்கு பேச்சாற்றல்ல வல்லமை பொருந்தியவரா இருந்தாரு துரைமுருகன். கட்சியில படிப்படியா வளர்ந்திருந்த துரைமுருகன் கருணாநிதியோட நேசத்துக்குரிய நண்பராகவும் எதையும் மனசு திறந்து பகிர்ந்து கொள்ற அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவராகவும் உருவெடுத்திருந்தாரு. 1989 வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைச்சப்ப தான் வசம் இருந்த பொதுப்பணித்துறைய துரைமுருகன் கிட்ட கொடுத்தாரு கருணாநிதி. விவசாய குடும்பத்தோட பின்னணியிலிருந்து வந்த ஒருத்தருக்கு பொதுப்பணித்துறை கிடைச்சதும் தமிழகத்துல பல நீர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு காரணமாக விளங்கினாரு துரைமுருகன். சென்னை முதல் குமரி வரை விவசாயம் தடைபடாமல் நடக்கிறதுக்கு நீர் மேம்பாட்டு திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. காவிரி விவகாரமா இருந்தாலும், முல்லை பெரியாறு விவகாரமா இருந்தாலும், கிருஷ்ணா நதிநீர்னாலும் உடனடியா தீர்வு காண முதல்வர் கருணாநிதியோட புறப்பட்டுடுவாரு. ஏராளமான தடுப்பணைகளும் சிறு அணைகளும் இவரோட பதவி காலத்துல கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 1971 இருந்து தொடர்ச்சியா தேர்தல்ல போட்டியிட்டு வர துரைமுருகன் 1984 மற்றும் 1991 போன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல மட்டுமே தோல்வி அடைஞ்சிருக்காரு. 1996 இருந்து தொடர்ச்சியா காட்பாடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று வரும் துரைமுருகனோட வெற்றிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதாவது, அவரோட சொந்த தொகுதியில இருந்தாலும் சென்னையில இருந்தாலும் தான் ஊர்ல என்ன நடக்குது, நாளைக்கு நடக்க போற நிகழ்வு என்ன, யாருக்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்குது, அதை நிறைவு செய்ய யார சந்திக்கணும், என்னென்ன வேலைகள் நடைமுறையில இருக்குது, இத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாரு துரைமுருகன். திமுகவை தொடக்கத்துல இருந்து வளர்த்தெடுத்த தலைவர்களோட தளபதியா வலம் வந்த துரைமுருகன் ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும் ஒரு அமைச்சருக்கான பாணியுடனே இயங்குற வழக்கத்தை கொண்டவரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாலும் அடிப்படையில வழக்கறிஞரா இருக்கிறதுனால சட்டத்துறையில என்ன நடக்குது, என்னென்ன வழக்குகள் நடந்துட்டு இருக்கு என ஆலோசனை நடத்துறதுல இருந்து சில சட்ட நுணுக்கங்களையும் பகிர்ந்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாரு. நவீன தமிழகத்தோட தந்தைன்னு வர்ணிக்கப்படுற கலைஞர் கருணாநிதிக்கு பொதுப்பணித்துறைய தான் வசம் வச்சிருந்ததன் மூலம் தளபதியா செயல்பட்டவர் துரைமுருகன். அதனாலேயே திமுகவோட வரலாற்றையும் தமிழகத்தோட வரலாற்றையும் துரைமுருகனை தவிர்த்துட்டு எழுதவே முடியாது.